தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் இன்று காலை ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கப்பட்டன. பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி மதுரையில் இன்று காலை ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியுள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு காளைகள் மதுரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அவனியாபுரத்திலிருந்து 730 காளைகளும், அலங்காநல்லூரிலிருந்து 700 காளைகளும், பாலமேட்டிலிருந்து 650 காளைகளும் இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்கின்றன. இதையொட்டி அவனியாபுரத்தில் இன்று காலை முதலே ஏராளமான பொதுமக்களும் ஜல்லிக்கட்டில் களம் காணும் காளைகளை அடக்கும் காளையர்களும் குவிந்துள்ளனர். 21 வயது நிரம்பாதவர்கள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே அறிவித்துள்ளார். அவனியாபுரம் பகுதியில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை முன்னிட்டு காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு தொடங்கும் முன்னர் மாடிப்படி வீரர்கள் உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டனர். இதன் பின்னர் வாடிவாசல் வழியாக காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்துவிடப்பட்டன. இதனிடையே அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று